வணக்கம் நண்பர்களே, உயிரை படைப்பதற்கு ஒரு கடவுள் இருந்தால் உயிரை எடுப்பதற்கும் ஒருவர் வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்தான் யமதர்மன். யமனை மிரளச் செய்த விநாயகரின் கதை உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும். அதன்படி யமனை மிரளச் செய்த விநாயகரே வந்து யமனுக்காக தலத்தை உருவாக்கியதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. அந்த இடம் எது என்று தெரியுமா? அதுதான் கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் யமதர்மனுக்காக அமைக்கப்பட்டுள்ள கோவில் பற்றிய பல்வேறு தகவல்களையும், யமதர்ம ராஜாவிற்கே தனியாக அமைக்கப்பட்ட திருச்சிற்றம்பலம் கோவில் பற்றிய பல்வேறு தகவல்களையும் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு தொழில் நகரமாக விளங்கும் கோவை மாவட்டம் பல்வேறு சிறப்பான விஷயங்களுக்கு புகழ்பெற்றது. இங்கு ஆன்மீகத்திற்கும் அழகிற்கும் நிறைய சுற்றுலா தலங்கள் உள்ளன. அப்படி விநாயகருக்கும் இந்த இடம் புகழ்பெற்றதாக இருக்கிறது. யமனுக்கு பாடம் புகட்ட விநாயகர் அமைத்த இந்த தலத்தை நாம் சுற்றி பார்க்கலாம். யமதர்மரை பற்றி பல்வேறு புராணங்கள் கூறுகிறது. கர்ண பரம்பரை கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள், ரிக் அதர்வண வேதங்கள், மகாபாரதம், கருட புராணம் போன்றவற்றில் யமதர்மர் பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளது. யமதர்மர் உலகத்தை இயக்குபவர் என்றும் சூரிய கடவுள் என்றும் ரிக்வேதம் கூறுகிறது. சீனர்கள் யமனை பின்யின் என்று அழைக்கின்றனர். அவர்தான் இறப்பின் கடவுள் என்றும் அரசன் என்றும் பொருளில் யமதர்மா ராஜா என்றும் கூறுவார்கள். உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் எடுக்கிறேன் என்று கர்வம் கொண்டு நான் தான் பெரியவன் என்ற மமதியுடன் இருந்தாராம் யமதர்ம ராஜா. அதனால் அவருக்கு பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் விநாயகரை அனுப்பி பார்க்க சொன்னாராம். விநாயகரும் யமதர்ம ராஜாவை சந்திக்க சென்றார். அப்போது யமனின் மகன் விநாயகரை எதிர்த்து நிற்க விநாயகர் திருவிளையாடல் புரிந்து யமனுக்கு பாடம் கற்பித்தார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதன்படி விநாயகர் யமனுக்கு தானே அமைத்துக் கொடுத்து கலந்தான் கோவை மாவட்டத்தில் இருக்கும் இந்த கோயில். விநாயகர் என்ன திருவிளையாடல் புரிந்தார், இந்த கோயிலின் மற்ற சிறப்புகள் என்ன என்பதை விரிவாக காணலாம். யமதர்ம ராஜா கோயில் பெரும்பாலும் இந்து மக்கள் அதிகம் பின்பற்றும் மதமாக உள்ளது. இந்து மத கடவுள்களுக்கு என தனித்தனியே பல கோயில்களும் அந்த கோயில்களில் அதற்கென பல தெய்வங்களும் உள்ளனர். அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவாறு பல சிறப்புகளும் இருக்கும். அதன்படி கோவையில் அமைந்திருப்பதே இந்த யமதர்ம ராஜா கோயில். யமனின் கர்வத்தை போக்க முயற்சிக்கும் போது யமனின் மகன் இடையில் வர அவனை தண்டிக்க முற்படுகிறார் விநாயகர். இந்த நிலையில் எல்லாம் இழந்து நிற்கதியாய் நிற்கும் யமன் விநாயகரிடமிருந்து தன் மகனை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் வேண்டுகிறார். எல்லா உயிரையும் எடுக்கும் யமதர்மன் தனது மகன் உயிருக்காக சிவபெருமானிடம் தான் சென்று கேட்க வேண்டியிருந்தது. அப்படியானால் யார் உயர்ந்தவர் என்ற எண்ணம் யமனுக்குள் தோன்ற தன் கர்வத்தை நினைத்து வருத்தம் கொள்கிறார். விநாயக பெருமானோ தனது திருவிளையாடலால் இத்தனையும் செய்து யமதர்ம ராஜாவின் கர்வத்தை அடக்கினார். என்றாலும் தான் கர்வத்தில் எல்லா மனித உயிர்களையும் பயமுறுத்தியதும் அவர்களுக்கு துன்பத்தை அளித்ததும் யமனது மனதை உறுத்தியது. இதனால் விநாயக பெருமானிடம் தனது பாவங்களை நீக்குமாறு வேண்டினார். அதன்படி தானே யமதர்ம ராஜாவிற்கு ஒரு தலத்தை உருவாக்கி அங்கு யமனை வீற்றிருக்க செய்தார் விநாயகர். இந்த தலம்தான் கோவை மாவட்டம் காரமடை வழியாக சத்தியமங்கலம் செல்லும் பாதையில் அமைந்துள்ள சிறுமுகை. இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் எனவும், இங்கு அதிக அளவில் யாரும் வருகை தருவதில்லை என்றும் உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கோயிலுக்கு சரியாக பௌர்ணமி நாளில் வந்து வேண்டிக் கொண்டால் ஆயுள் நீடிக்குமாம். அட, இது எல்லா கோவில்களிலும் சொல்கிற வழக்கம்தானே என்று நீங்கள் கேட்டால், உள்ளூர்காரர்கள் இதற்கு ஆதாரமாக ஒன்றை காட்டுகிறார்கள். இந்த கோயிலுக்கு எப்பேற்பட்ட உடல் நோயுடன் வருபவர்களும் சரியாக ஒரே மாதத்தில் பிணி நீங்கி உடல்நலம் பெறுகிறார்கள். இது யமன் விநாயகருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக தான் என்கிறார்கள் இங்குள்ள உள்ளூர் மக்கள். கோயிலின் கருவறையில் யமதர்மராஜா தனது வாகனத்தில் அமர்ந்தபடி அல்பாளிக்கிறார். அவருக்கு அருகில் சித்திரகுப்தனும், விருப்பம் போல வணங்கினேன், விட்டு செல்ல மனமில்லாமல் இங்கேயே இருக்கிறேன் என அவரது பக்கத்தில் இருக்கிறார். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் யமனின் தண்டனைகள் என ஒரு பிளக்ஸ் போர்டு வைத்து இருக்கிறார்கள். சகலவித கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டிய முறைகள் குறித்தும் இங்கு உள்ளது. மரண பயம் ஏற்படுபவர்களுக்கு இந்த கோயில் ஒரு அருமருந்தாக இருக்கிறது. தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்குள்ள இறைவனை வணங்கி தங்களது நோயில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள். ஆயுள் பாக்கியம் நீடிக்க வேண்டுமானால் இங்குள்ள யமதர்ம ராஜாவை தரிசனம் செய்யலாம். இதனையடுத்து தஞ்சை மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் அமைந்திருக்கிறது யமதர்ம ராஜாவிற்காக அமைக்கப்பட்ட கோயில். இந்த கோவிலில் யமதர்ம ராஜாவே மூலவராக அல்பாளிக்கிறார்.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் 6 அடி உயர எருமை வாகனத்தின் மீது முறுக்கிய மீசையுடன் பாசக்கயிறு ஓலைச்சுவடி மற்றும் கதையுடன் கம்பீரமாக காட்சி தருகிறார் யமதர்மராஜா. 2000 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதி மக்களுக்கு இவர்தான் இஷ்ட தெய்வம். சாதாரண மண் கோவிலாக இருந்த இந்த கோவில் பலதரப்பட்ட மக்களின் உதவியோடு 3 கோடி ரூபாய் செலவில் மிக சிறப்பாக கட்டப்பட்டது. இதுவரை கோயில்களில் யமனுக்கென்று தனி சந்நிதிகள் மட்டுமே இருந்து வந்த நிலையில் யமனுக்காக மட்டுமே தனி கோவில் கட்டப்பட்டது இதுவே முதல் முறை. பிரம்மாண்டமான பொருள் செலவில் கட்டப்பட்ட இந்த கோவில் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு சமயம் யமதர்மராஜாவிடம் சிவபெருமான் பிரகதாம்பாள் என்ற சிறு குழந்தையை அழித்து பூலோகத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அந்த பெண் குழந்தை பெரிய பெண் ஆன பின்னர் சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதே இறைவனின் கட்டளை. திருச்சிற்றம்பலத்தில் உள்ள கண்ணாங்குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது திருமணத்திற்கு உரிய பருவத்தை அடைகிறார் பிரகதாம்பாள். 33 கோடி தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரகதாம்பாளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கின்றனர். அந்த தருணத்தில் சிவபெருமான் தவத்தில் இருக்கவே மன்மதனை வைத்து சிவபெருமானின் தவத்தை கழைக்க முடிவு செய்கின்றனர். அதன்படி திருச்சிற்றம்பலத்தில் இருந்து மிக அருகில் உள்ள மன்மதனின் ஊரான மதமண்டூரில் இருந்து சிவபெருமான் மீது பூக்கனை தொடுக்கிறார் மன்மதன். கடுங்கோபத்துடன் கண்விழித்த சிவபெருமான் தனது நெற்றிக்கண் பார்வையால் மன்மதனை அழித்தார். பின்னர் மன்மதனை உயிர்ப்பித்து தரும்படி சிவபெருமானிடம் வேண்டினார் ரதிதேவி. ஆனால் மாண்டவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என்றும் வேண்டுமானால் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மன்மதனுக்கு திருவிழா நடைபெறும் போது மட்டும் ரதியின் கண்ணுக்கு தெரியும்படி செய்வதாகவும் கூறி அருளினார் சிவபெருமான். மன்மதனின் உயிரை பறிக்க மேலோகத்தில் இருந்து பூலோகத்தில் யமதர்ம ராஜா வந்திறங்கிய இடம்தான் திருச்சிற்றம்பலம். அதன் காரணமாகவே இங்கே கோவில் அமைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. இதுதான் இந்த கோயில் உருவாக காரணமான புராண வரலாறு என்கிறார்கள். இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரத்தில் ஐயா யமதர்ம ராஜாவிற்கு தினமும் பூஜைகள் நடக்கிறது. நேருக்கு நேராக நின்றுதான் ஐயாவை வணங்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நீதிபதியை போலதான் பாவிக்க வேண்டும். திருமணம் வளைகாப்பு போன்ற மங்கள நிகழ்வுகளின் பத்திரிகைகளை யமதர்மனின் காலடியில் வைத்து வழிபடுவது வழக்கம். பணத்தை வாங்கிக் கொண்டு யாரேனும் ஏமாற்றி இருந்தால் அவர்களின் பெயர்களை ஒரு பேப்பரில் எழுதி அதை பூஜித்து சூலத்தில் கட்டிவிடும் வழக்கமும் இந்த கோயிலில் இருக்கிறது. இதற்கு படிக்கட்டுதல் என்று பெயர். இவ்வாறு படிக்கட்டிய சில நாட்களிலேயே கொடுத்த பணம் பலருக்கும் திரும்ப கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். யமதர்மனின் பயத்தை போக்கிக் கொள்ளவும் ஆயுளை நீட்டித்துக் கொள்ளவும் திருமண தடை நீங்கவும் இங்கே பலர் வருகை தருகிறார்கள். அவர்களுக்கு யமதர்ம மகாராஜா நல்ல பலன்களை கொடுக்கிறார். நாளுக்கு நாள் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. வருடந்தோறும் ஆடி மாதத்தில் திருவிழாவும் மாசி மாதத்தில் மன்மதனுக்கு திருவிழாவும் நடைபெறுகிறது. யமதர்ம மகாராஜாவை சனிக்கிழமைகளில் யமகண்ட நேரத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என்கிறார்கள். இந்த கோவில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கிறது. மன்மதன் உயிர்ப்பிக்கப்பட்ட தலம் இந்த தலத்திற்கு அருகில் காமன் பொட்டல் என்ற பெயரில் இருக்கிறது. இந்த கோயில் வளாகத்தில் வீரனார், ராக்காச்சி, முத்துமணி, கருப்பண்ண சுவாமி, கொம்புக்காரன், வடுவச்சி என காவல் தெய்வங்கள் அருள் புரிகிறார்கள். இந்த கோயிலில் யமதர்மராஜா மூலமூர்த்தியாக நீல நிற வஸ்திரம் அணிந்தபடி காட்சி தரும் இவர் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. அருகிலேயே பாம்பாட்டி சித்தர், பூரணா, புஷ்ப கலாவுடன் ஐயனார் ஆகியோரும் இருக்கிறார்கள். ஆடி மாதத்தில் நடக்கும் விழாவின் போது 10 நாளும் இவருக்கு ராஜ அலங்காரம் செய்யப்படுகிறது. அப்போது இவர் வேட்டைக்கு செல்வதாக ஐதீகம். இவரது உக்கிரத்தை குறைப்பதற்காக நேரே ராஜகணபதியும் அவருக்கு பின்புறத்தில் பாட தண்டாயுத பாணியும் இருக்கிறார்கள். யமதர்மன் தர்மத்தின் வடிவமாக இருப்பவர். சிறிதாக தவறு செய்தாலும் அவர்களை உடனே தண்டித்து விடுவார். எனவே இந்த கோயில் வளாகத்தில் உள்ள தீர்த்தத்தில் பெண்கள் நீராடுவது இல்லை. அறியாமல் தவறு செய்து விட்டாலும் யமதர்மனின் கோப பார்வைக்கு ஆளாக வேண்டும் என்ற பயத்தில் நீராடுவதில்லை என்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோயிலின் தீர்த்தம் யம தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடுகள் செய்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் கட்டிடங்கள் முழுவதுமாக சிதிலமடைந்தது. இதனால் கோயிலை இடித்துவிட்டு அதே இடத்தில் மீண்டும் புதிதாக கட்ட கிராம மக்களே முடிவு செய்தனர். புதியதாக கோவில் கட்டப்படுவதால் அதுவரை யமதர்ம ராஜா சிலையை கோவில் அருகே உள்ள கீற்று கொட்டகை அமைத்து அதில் வழிபாடுகள்
செய்து வந்தனர். சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தற்போது இந்த கோவிலில் யமதர்மராஜாவிற்கு யமகண்ட நேரத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. உயிரை பறிக்கும் யமனுக்கு சிறு கோயில் அமைத்து கடந்த 1300 ஆண்டுகளுக்கும் மேலாக வழிபட்டு வந்த மக்கள் முதலில் மண்ணாலான சிலையை வைத்து வழிபாடு நடத்தி வந்தார்கள். தற்போது 3 கோடி ரூபாய் செலவில் 2 டன் நிலையில் சுமார் 6 அடி உயரத்தில் யமனுக்கு கற்சிலை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் இந்த கோயிலில் ஆயுள் விருத்தி ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் நீண்ட ஆயுளை பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.